காற்றேரியன் கலை என்றால் என்ன? பிரத்தேரியன். பதில்: சைவம் மட்டும் சாப்பிட்ருக்கிறவங்களுக்கு பேர் வெஜிடேரியன். சைவமும் அசைவமும் சாப்பிட்றவங்களுக்கு பேர் நான் வெஜிடேரியன். அசைவமும் பால் பொருள்களும் தேன் சம்பந்தப்பட்ட பொருள்களும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேகன் அப்படின்னு பேர். அது மாதிரி காற்றை மட்டுமே சுவாசித்து உணவு சாப்பிடாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் ஒருத்தர் வாழ்கிறாருனா அவருக்கு பேர் காற்றேரியன் அப்படின்னு பேருங்க. சாப்பிடாம தண்ணி குடிக்காம மூச்சு காற்றை மட்டும் வச்சு வாழ முடியுமா? அப்படின்னா முடியும் அப்படின்னு பயிற்சி அளிக்கிறார் சென்னையை சேர்ந்த திரு சுந்தர் என்கிற சுந்தரேசன். இவர் ஒரே நாளில் உங்களை வந்து சாப்பிடாமல் இருங்க, உணவை மொத்தமாக நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டார். முதல்ல குறைந்த உணவில் கொஞ்சமாக சாப்பிட்டு, அதாவது சளி இல்லாத உணவை சாப்பிட்டுட்டு எப்படி நோய்களை குணப்படுத்துறதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, உணவை நிறுத்த வேண்டாங்கிறாரு, குறைச்சாலே எல்லா வியாதி குணமாயிருன்னு சொல்கிறார். தேவைப்பட்டா விருப்பம் உள்ளவங்க சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் வாழ்வதற்கு அதையும் கற்றுக் கொடுக்குறார். சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் மூச்சு காற்ற மட்டும் வச்சு மற்றவங்க மாதிரியே சாதாரணமாக குடும்பம் நடத்தி வாழ்க்கையை கொண்டு போக முடியும்னு வகுப்பு நடத்துகிறார். இந்த சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் இல்லைங்க, தேவைப்பட்டால் மட்டும்தான். சாதாரணமாக அவர் குறைந்த உணவில், சளி இல்லாத உணவில் எப்படி சாப்பிட்டு நம்ம நோய்களை குணப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான பயிற்சி. உணவில் ரெண்டு வகை இருக்கு: சளி உருவாக்கும் உணவு, சளி உருவாக்காத உணவு. எந்தெந்த உணவு சளியை உருவாக்கும், எந்தெந்த உணவு சளியை உருவாக்காதுன்னு இவர் விளக்கமாக கற்றுக் கொடுக்குறாரு. மனித உடம்பை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சளி உடல், இன்னொன்று யூரிக் ஆசிட் உடல். சிலருக்கு சாப்பிட்ட உணவில் கழிவுகள் உற்பத்தியாகி அது உடம்பில் பல செல்களில் போய் தங்கும் பொழுது உடல் வந்து குண்டாயிரும், உடல் பருமன். அப்படி ஆச்சுன்னா இவருக்கு சளி உடல்னு பேர். கழிவுகள் உடலில் தங்கினால் சளி உடல். இப்படி சளி உடல் இருந்தால் இதை எப்படி சரி பண்ணுறது, எந்தெந்த விஷயத்தை கடைபிடிக்கிறதுங்கிறத இவர் கற்றுக் கொடுக்குறாரு. சிலருக்கு சாப்பிட்ட உணவில் இருக்கிற கழிவுகள் உடம்பில் செல்களில் தங்காமல் இரத்தத்தில் யூரிக் ஆசிடாக கலக்கும், அவங்களுக்கு உடல் எடை குறையும், ஒல்லி ஆயிடுவாங்க, எலும்பெல்லாம் சுருங்கும், எலும்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இவர்களுக்கு பேர் வந்து யூரிக் ஆசிட் உடம்புன்னு பேருங்க. இப்படி உடம்பு மெலிஞ்சதுன்னா இவங்க என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அதாவதுங்க, உடம்பில் கழிவுகள் தங்குச்சுன்னா ஒன்று குண்டாவாங்க, இல்லை ஒல்லியாவாங்க. குண்டானா சளி உடல், ஒல்லியானா யூரிக் ஆசிட் உடல், ரெண்டுக்கும் வேறு வேறு சிகிச்சைங்கிறத இவர் தெளிவாக கற்றுக் கொடுக்குறாரு. சாராயம், பீடி, சிகரெட்டு, பாக்கு, கஞ்சா அப்படின்னு போல் உணவு சாப்பிட்றதும் ஒரு போதைன்னு சொல்கிறார். காலையில் எழுந்த உடனே நாக்கில் மேல் பக்கத்தில் வெள்ளையாக ஒரு படிவு மாதிரி இருந்துச்சுன்னா உடம்பில் கழிவுகள் இருக்குது, நச்சு பொருள்கள் தேங்கி இருக்குன்னு அர்த்தமாமா. உடம்பை சுத்த தேகமாக மாற்றுறது எப்படி, நாக்கில் அந்த வெள்ளைப்படிவு இல்லாமல் ஆக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இவர் அதுக்கான யோசனைகள் கொடுத்து கற்றுக் கொடுக்குறாருங்க. ஒரு நல்ல உணவு எப்படி இருக்கணும்? ஒன்று, சளியை உற்பத்தி பண்ணக்கூடாது. ரெண்டு, அமிலமாக இல்லாமல் காரமாக இருக்கணும். மூணு, அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கணும். நான்கு,
அதிகமான ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நார்ச்சத்து, அது இருக்கணும். 5-3 மணி நேரத்தில் எந்த உணவு உடம்புலிருந்து முற்றிலுமாக வெளியேறுகிறதோ இதுவே நல்ல உணவு. 3 மணி நேரத்துக்கு மேலே உடம்புல தங்குச்சுன்னா இது கழிவுகளாக மாறி நோய்களை உண்டு பண்ணுது. இப்படி காற்றேரியன் கலை மூலமாக நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கான உதாரணம், 1, கல்கத்தாவில் ஒருத்தர் 15 வருஷமாக கட்டன் சாயா அப்படிங்கிற பிளாக் டீ மட்டும் குடிச்சிட்டு வாழ்கிறார். 2, திருப்பதியில் தேவஸ்தானத்தில் இருக்கிற கோவிந்தசாமி அப்படிங்கிற குருக்களுடைய அம்மா பல வருஷமாக 1 நாளைக்கு 2 டம்ளர் மோர் மட்டும் குடிச்சிட்டு வாழ்கிறாங்க. 3, குஜராத்தில் ஜானி பிரஹலாத் அப்படிங்கிற ஒரு 82 வயது இளைஞன் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் 10 வயசுலேருந்து வாழ்கிறார். இவரை சோதனை செய்து பார்க்கும் பொழுது இவரது மூளை வந்து ஒரு 25 வயது இளைஞனுடைய மூளை போல் இருக்காமா கண்டுபிடிச்சிருக்காங்க. கேரளாவைச் சேர்ந்த ஹிரா ரட்டன் மனாக், HIRARATANMANEK, இவரை வந்து மிஸ்டர் HRM அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நாசாவில் 415 நாள் தண்ணி மட்டும் குடித்து வாழ்ந்து சாதனை பண்ணியிருக்கார். இவர் ஏற்கனவே 215 நாளும் 130 நாளும் தண்ணி மட்டும் குடித்து வாழ்ந்து சாதனை பண்ணியவர். இங்கே பாருங்க, திரு சுந்தர் அவர்கள் சாப்பிடாமலாம் ஒன்றும் இல்லை, அவர் மற்றவங்க மாதிரி சாப்பிடாமல் வாழ்ந்தெல்லாம் சாதனையெல்லாம் பண்ணலை, மிக குறைந்த உணவு சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் வந்து உணவு வந்து உடலுக்குள்ளே போச்சுன்னா அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத தெளிவாக அறிவியல் பூர்வமாக விளக்குறாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இவர் சளின்னா என்ன, எப்படி உருவாகுது, ஃப்ரீ ரேடிக்கல்னால் என்ன, இம்யூன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, உடம்பில் உணவு போச்சுன்னா ஃபெர்மெண்டேஷன் எப்படி ஆகுது, நொதித்தல், விட்டாலிட்டி பவர்னால் என்ன, லாஞ்சிவிட்டி, லைஃப் ஸ்பேன், அதாவது வாழ்நாள் அதிகரிக்கிறது எப்படி, ரிவர்ஸ் ஏஜிங், வயசை குறைக்கிறது எப்படி, டீகார்பனைசேஷன், ஆக்சிடேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன், ஆல்கஹாலிக் ஃபார்மேஷன், அசிட்டிக் ஆசிட் ஃபார்மேஷன், ஹெச் பைலோரி எஃபெக்ட்ஸ் அண்டு சொல்யூஷன், சுத்த தேகம் எப்படி உருவாக்குறது, ஐக்யூ பவர் எப்படி பூஸ்ட் பண்ணுறது, இப்படி பல்வேறு விஷயங்களை சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாருங்க. இவர்கிட்ட போனால் இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கணுங்க. அப்போ தான் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, பல வருஷம் வாழ்கிறதுக்கு, நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. இதெல்லாம் தெரிலன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதையெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லி அதுக்கு குணமாகாதுன்னு சொல்லி வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட வச்சுருவாங்க. அதனால் இவர் வகுப்புக்கு வியாதி உள்ளவங்க, இல்லாதவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, ஆண்கள், பெண்கள், மருத்துவர்கள், ஹீலர்கள், இப்படி எல்லாரும் போய் இதை கற்றுக்கலாங்க. அனைத்து வைத்தியர்களுக்கும் ஹீலர்களுக்கும் எனது கோரிக்கை, தயவுசெய்து இவர் வகுப்பில் போய் கலந்துக்கிட்டு பல புரியாத விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இவர் சொல்லும் தத்துவங்களை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நோயாளியை குணப்படுத்துறது ரொம்ப எளிமையாக இருக்குங்க. உணவில்லாமல் வாழும் கலையை, சாப்பிடாமல் எப்படி வாழ்கிறதுங்கிறத தமிழ்நாட்டில் பலரும் வகுப்பு நடத்துகிறாங்க. இருந்தாலும் நான் ஏன் திரு சுந்தர் அவர்களை ஆதரிக்கிறேன் என்றால், இவர் மட்டுமே கமர்ஷியலாக இல்லாமல் பொது நோக்குடன் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாருங்க. அறிவு மட்டுமே இருந்த, அறிவு மட்டுமே உள்ள மனிதர்களை நாம் ஆதரிப்பதில்லை. அறிவும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், அக்கறையும் இருக்கணும், பொதுநலமும் இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும், இவங்களை மட்டும்தான் நாம் ஆதரிப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காற்றேரியன் கலை எனப்படும் குறைந்த உணவில் வாழும் கலையை திரு சுந்தர் அவர்கள் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள்.
கிருஷ்ணகிரியில் மார்ச் 1ஆம் தேதி, சென்னையில் மார்ச் 8ஆம் தேதி, திருச்சியில் மார்ச் 15ஆம் தேதி, கோவையில் மார்ச் 22ஆம் தேதி. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். சாப்பிடாமல் வாழும் கலை, குறைந்த உணவில் வாழும் கலை. முன்பதிவு அவசியம். 9442562661, 7395964870. நாம் உணவை குறைப்போம், சளியற்ற உணவுகளை சாப்பிடுவோம், காற்றேறின் கலையை கற்றுக்கொள்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வாழ்க வளமுடன்.